இப்போ இந்த மாதிரி ஒத்த ஞானம் அடைஞ்சாச்சு பெர்ஃபெக்ட்டா அடைஞ்சிட்டான் இதுக்கு இன்னொரு பாட்டையும் சொல்லிட்டு இத முடிக்கிறேன் அத பாத்தீங்கன்னா மதிக்கொளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் அதில்ல இன்னொரு பாட்டு தன்மையுண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம் தன்மை உண்டேல் தன்மை என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இருந்தால் அவனுக்கு மற்றவர்கள்லாம் வருவாங்க படற்கைகள்லாம் வரும் அவன் அவள் அது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நினைவுகள் நானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் தான் அவனும் நினைக்கிறான் அவளும் நினைக்கிறான் அவைகளும் நினைக்கிறான் அந்த காலம் நினைக்கிறான் பழைய காலம் நினைக்கிறான் எல்லா காலங்களும் எல்லா வினைகளும் எல்லா விளைவுகளும் எல்லாமாக இருப்பது எது முன்னிலை படற்கைகளா இருப்பது தன்மையே தன்மை என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் த வெரி ஆரிஜின் ஆஃப் ஐ ஆம்னஸ் ஃபீலிங் தன்மையுண்டேல் முன்னிலை படற்கைகள் தாமுளவாம் தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து நாம்பளே விசாரிச்சு யாருப்பா இவரு 1ஆம் தேதி அன்னைக்கு காத்தால எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு திடீர் பார்த்தா யாரும் இருக்க மாட்டான்னு தெரிஞ்சா அது ஞானம் தன்மையின் உண்மையை தான் ஆய்ந்து தன்மை அறின் ஆ வல்லினரா ரீ இன் அறின்னுக்கு 2 மீனிங் ஒண்ணு தன்மையினுடைய இன்மை அது அப்படி ஒத்தனும் இல்லையே கர்த்தா ஒத்தனும் இல்லையே என்கிட்ட நான் ஒரு க்ஷணம் கூட உடம்புலயோ எண்ணத்திலயோ உணர்ச்சியிலயோ நினைக்கவே முடியாதே அப்படின்னும் போது என்ன ஆகுது அறின் ஒரு மீனிங் இன்னொன்னு அறிந்து கொண்டால் தன்மையின் உண்மை சுரூபத்தை அறிந்து கொண்டால் தன்மை இல்லை என்பதும் அதுதான் உண்மை சுரூபம் அப்படின்னா அங்க இருப்பது எது நான் என்பது இல்லை என்றால் அங்க இருப்பது எது வெற்று உணர்வு ஆனா அந்த உணர்வு முழுமையான உணர்வு தான் தானாக இருக்கும் உணர்வு அந்த தானதான் செல்ஃப்னு சொல்றாங்க ஆன்மான்னு சொல்றாங்க ஆனா இருக்கு இது இல்ல இதுதான் ஞானம் அடைதல் சரி இப்போ 1ஆம் தேதி அவர் அடைஞ்ச ஞானம் பர்ஃபெக்ட் நான் இல்லப்பா நான் இல்லைன்னு எண்ணங்கள் உடம்பு எல்லாம் அதாவது என்ன எல்லாம் யூட்டிலிட்டி அவர் அந்த செகண்ட்ல இருந்து முழுமையா சைலன்ஸும் ஸ்டில்னஸுமே சுரூபமாக பிராரப்த வினைகள் என்னெல்லாம் இயக்குதோ இயங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புறம் அன்னைக்கு மத்தியானம் அவருக்கு ஒரு லாஸ் நடக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு ஷேர்ஸ்ல போட்டிருந்தாரு அப்படியே ஊத்தி முடிக்குச்சு அன்னைக்கு அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஞானம் காத்தால் அடைஞ்சார் 9 மணிக்கு அப்படியே அவர் மாட்டுக்கு சகஜமா இருக்கார் என்ன மாதிரி ஏதோ ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு ஆஃபீஸ் போகும்போது திடீர்னு இங்கே பஸ்ஸில் நிற்கும்போது எல்லாம் பலான்னு புரிஞ்சு அட்டாட்டா கர்த்தா இல்லப்பா எந்த புள்ளிலையும் தனி இருப்பு இல்லப்பா உலகத்துக்கே தனி இருப்பு இல்லப்பா எப்பேற்பட்ட காட்சியா இருக்கட்டும் எந்த பூச்சியா இருக்கட்டும் எந்த டைனோசரா இருக்கட்டும் எந்த யானையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட மனிதனா இருக்கட்டும் அவன் நான்னு சொல்றதுக்குள்ள நானுக்குள்ள இல்லப்பா அப்படின்னா தானத்தன அழியில எல்லாம் அழிஞ்சு போச்சு சரிங்களா ஆனா அழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம் மத்தியானம் ஒரு ஆபீஸ் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிருக்கேன் ஏய் கம்ப்ளீட்டா போயிடுச்சு அங்கே தான் வாங்கிந்தியா அப்படின்னு கேட்குறான் ஷேர்ஸ் வாங்கிந்தியா என்ன அப்படின்னு ஒரு பழைய வாசனையே வேகமாக கேட்குறாரு 2000 ரூபாய் ஷேர்ஸ் இப்போ மார்க்கெட் விலையும் 2000 ரூபாய் இருந்தது இது நேத்தி கூட இருந்தது என்ன ஆச்சு ரெய்டான் அந்த ரெய்டான் இந்த ரெய்டான் அதான் டைட்டில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நியூஸே அதுதான் போட்டே இல்லைப்பா அவன் டம்ப் பண்ணுறான் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ கர்த்தா அழிஞ்சிருக்கான் கர்த்தா அழிஞ்ச ஞானம் அடைந்தவனுக்கும் என்ன நஷ்டம் இருக்கும் கர்த்தாவே இல்லைங்க நஷ்டத்தை உணர்றதுக்கும் உங்களுக்கு கர்த்தா வேணும் லாபத்தை அனுபவத்துக்கும் கர்த்தா வேணும் ஒரு சின்ன ஸ்வீட் நல்லா தெரியறதுக்கு கூட கர்த்தா வேணும் ஸ்வீட்டினுடைய இனிப்பு அது கூட அவ்வளோ ஆப்ஜெக்டிஃபை ஆகிருக்கும் யார்கிட்ட ஞானிக்கிட்ட ஞானம் அடைஞ்சுக்கிட்ட இருக்கும் பல லேயர்லேருந்து எங்கேருந்தோ வரா மாதிரி வரும் அதை கூட பாராட்ட மாட்டான் ஸ்வீட்டாக இருக்கா ஓகே ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கிற தன்மையை யாரோ சாப்பிட்டு அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி மகிழ்ந்தவனாக ஒருத்தன் இல்லைன்றது பேர் தான் ஞானம் அடைதல் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் இருந்த இடத்துல முதல் நாள் 2 லட்சம் ரூபாய் பிளஸ்ஸா இருந்தவர் அடுத்த நாள் தடார்னு ஞானம் அடைஞ்சிட்டார் இந்த சைடு என்ன அர்த்தம் அந்த செகண்ட்லேருந்து எப்போ ஞானம் அடைஞ்சாரோ அப்போ என்ன ஆகும், பிராரப்த வினைகள் நடக்கும். ஞானிக்கு உடம்பு இருக்கும், வியாதி வரும், நஷ்டம் வரும், துக்கம் வரும், கேடு உடம்புக்கு கேடு வரும். பட் உடம்புக்குள்ள நான் இல்லையே, உடம்பா நினைக்கிறது அகந்தை தானே தன்னை. ஒரு எண்ணம் வர்றதே அகந்த மூலமா எழுந்த எண்ணம், கொண்டாடுகின்ற ஓனர்ஷிப் தானுங்க அது. ஒரு உணர்ச்சி கொண்டாடுகின்ற ஓனர்ஷிப் தானுங்க. சுகம் துக்கம் மேன்மை கீழ்மை லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் நல்லது கெட்டது ஆணு பெண்ணு வரைக்கும். இவனுக்கு என்ன ஆயிடுறது ஞானம் அடையுதுன்னா, கர்த்தா இல்லைன்னா ஜெண்டர் இல்லை, பிறவி இல்லை. அதுதானே ஜீவன் முக்தியா இருக்க முடியும். உங்க கேள்வினால எப்பேற்பட்ட ஒரு தெளிவு வருது பாத்தீங்களா? ஞானம் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுது பாத்தீங்களா? கிளியர் ஆயிப்போச்சா ராஜன்? சோ இருக்கும். அவர் அறியாத காலத்துல லாபம் நஷ்டம் இருந்தது. ஞானம் அடைவதற்கு முன்னால் கண்டிப்பா லாபம் லாபம் அது வரவேற்க தகுந்தது, நஷ்டம் வரவேற்க தகுந்தது அல்ல, நிராகரிக்கப்பட வேண்டியது. சரியா? இப்படி எல்லாம் எல்லா விதத்திலும் இருக்கும். எல்லாமே உயிர் பயம். ஆக்சுவலா உயிரே என்னன்னு தெரியாம உயிரை பத்தி நான் பயப்பட வச்சுட்டு இருக்கோம். இதுல உயிர் பயமும் போயிடுது. அதான் சாவை வென்றவன்ற அளவுக்கு போறான். யாரு? கர்த்தாவை கொன்றவன். அட போய, இதுக்குள்ள எவன் இருந்தா இல்லவே இல்லை. இவங்குள்ள இது உங்குள்ள இருக்கிற எண்ணத்துக்குள்ள ஆள் இல்லை, உணர்ச்சிக்குள்ள ஆள் இல்லை. இது கர்த்தா கொல்லப்பட்ட விட்டாச்சு, மனம் நாசமாயாச்சு. இதுதான் ஞானம். இருக்கிற வரைக்கும் என்ன வேணா ஓட்டுமே. இப்போ வினைகள் வினையினுடைய பயன்கள் அவனை ஒண்ணுமே பண்ண. இவ்வளவே உண்மையில் ஞான நிலை என்பது இவ்வளவே. வினைகள்லாம் இருக்குங்க. ஏன்னா அறியாத காலத்துல இருந்த அவருடைய அறியாமை தானே அந்த லாபத்தை நோக்கி. லாபம் கூட எதுக்கு? அந்த லாபம் வந்ததுன்னா நான் என்ன இன்னும் நல்ல சௌகரியமா வச்சுக்கலாம். சோ நான் என்ன இன்னும் நல்ல செல்வாக்கா வச்சுக்கலாம், சௌகரியமா வச்சுக்கலாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்லாத ஆளுக்கு இவன் பத கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கதானே இவன் வேலை. அதனால்தான் இங்க இரட்டை உணர்ச்சிகள் அதற்கு உண்டான வினைகளை கொடுத்தாலும் கர்த்தா இல்லைன்னா ஜென்மம் தொடராது, பந்தப்பட மாட்டான். நஷ்டத்தை கொண்டாடினாலும் கர்த்தா தான் கொண்டாடுறான். லாபத்துல சந்தோஷம் அடைஞ்சாலும் புதிய பதிவை இன்னும் இறுக்கி நான் மேல செலுத்திக் கொள்கின்றான். யாருமே இல்லையே, கர்த்தா இல்லையே. எவ்வளவு கர்மம் பண்ணா என்ன? ஞானம் அடைகிறதுன்றதுன்னு சாவாமல் சாவது. சாவாமல் ரொம்ப முக்கியம். எதற்கு சாவாமல்? ஒரே ஞானம் அடைந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமாக பரம்பொருள் மயமாக அவன் இருந்து கொண்டிருப்பான். அவனுக்கு உடம்பில் வியாதி வரும், சௌகரியங்கள் அசௌகரியங்கள் எல்லாம் மாறி மாறி எல்லாருக்கும் சீதோஷ்ண நிலைகள்லாம் உடம்பெல்லாம் என்ன படுத்துதோ அதெல்லாம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஆள் இல்லாதனால அது எண்ணமா மாறாது, உணர்ச்சியா மாறாது, உள்ள இருந்து வேலையே பண்ணாது. ஒரு பெரிய ஞானியா கார்பரேட் ஜெயண்ட் காத்தால பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்காராம் பாம்பேல. ஏந்து ஓடி வரானாம் அவருடைய பிஏ. மத்திய பிரதேஷ்ல நம்ம பரோடால இருக்கிற பிளான்ட் பிளாஸ்டட், 50,000 crores, ஒரு 50 பேர் வேற இறந்துட்டாங்களா. வருத்தம் இருக்கும் உயிர் போனதுக்கு, அவ்வளவுதான். அவர் ஞானி. நான் உள்ள ஸ்கின் டீப்பா ஒண்ணுமே போவாது, கொடுமைக்காரர் அல்ல. உண்மையில் இன்னொரு உயிர் மேல அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் வைத்து இருப்பவர் ஞானி. என்ன உயிரினோட வேல்யூ தெரியும். அந்த 50 உயிர்கள் போனதுக்கு வருத்தப்படுவார். ஆனா 50,000 கோடி ரூபாய் போனதுக்கு ஒரு இது ஒரு அது ஒரு தாட்டு கூட இல்லைன்ற அளவுக்கு அந்த தாட்டாக இருந்த அந்த இவன் கூட ஆல்ரெடி அவர் ஞானமடைந்த கார்பரேட்டா இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்காது. இரட்டை உணர்ச்சிகள் உங்களை தாக்காது. உள் கடந்து விட்டீர்கள். இதுதான் ஞானம், ஞானத்தினுடைய உண்மையா. சூப்பரா விளங்கிருச்சு எனக்கு. ரொம்ப அருமை, ரொம்ப சூப்பரா விளங்கிருச்சு. இன்னொன்னு எனக்கு என்னன்னா எதை வேணாலும் நீங்க கேட்டு அதுக்கான பதில உடனுக்குடன் பெற முடியுது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. எனக்கு நிறைய கேள்விகள் வரும், ஆனா அதை கேட்க முடியாமலேயே நான் வச்சிருந்திருப்பேன். ஆனா இங்க உடனுக்குடன் அதுக்கான பதில்கள் கிடைக்குது. ஸோ அப்போ இமிடியேட்டா கிளியர் ஆயிட்டு இருக்கு. நம்ம ரைட்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோமா, இல்ல நம்மளே தப்பு பண்ணிட்டு இருக்கோமா, அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய இருந்தது. இப்போ எனக்கு வந்து என்னுடைய உள்ளுணர் வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாத, இதுக்கெல்லாம் நீ வந்து உடந்தையா இருக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேற ப்ரெஷர்ல வந்து நான் வந்து சில விஷயங்கள் எல்லாம் சரின்னு சொல்லி பண்ணுவேன். ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியில வந்து நான் உள்ள ஃபர்ஸ்ட் நினைச்சதுதான் கரெக்டு, அதுக்கப்புறம் நீ வந்து பியர் ப்ரெஷர்னால வந்து இதெல்லாம் பண்ணிட்ட, அதனால பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ இப்போ வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடலாம், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணவே கூடாது. இன்னும் தீரம் கொண்டு நீங்க உள்ள போவீங்க, இன்னும் தீரம் கொண்டு உள்ள போக 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 வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு, கம்பேரிட்டிவா எங்கேயாவது நழுவி போறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, ஸ்டில்னஸும் சைலன்ஸ்லயும் அன்காம்ப்ரமைசிங், புரியுதுங்களா? அந்த இடத்துல எண்ணம் வரக்கூடாதுன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வேல்யூ வந்து 50,000 கோடி வந்து என்னை ஆட்டி படைக்க வேண்டாம். 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் எப்படி வந்து எனக்கு பெருசாகும்? கர்த்தா கொல்லப்பட்டிருந்தானால் அதுதானே ஞானம். ஞானம்ன்றதுக்கோசரம் அவர் வந்து கோவப்படாம இருக்கிறதுன்றது இல்லை, ஞான நிலையே கர்த்தா இருக்க மாட்டாம்பா. ஒரு 1.5 வயசு குழந்தை தாத்தா திடீர்னு எதிர்க்கே கொலாப்ஸா விழுந்து கொடுத்தா கூட அது விளையாடித்தானே இருக்கும். தாத்தா மாறுமல்ல. ஆமாங்க, 80 வயசு தாத்தாங்க, 1.5 வயசு பேராங்க, வீட்டுல யாரும் இல்ல, ஈஸி சேர்ல அப்படியே உட்கார்ந்தவர் பேசிட்டே இருந்தவர் அப்படியே சேர்த்தே கிடக்காரு, அது விளையாடிக்கிட்டே இருக்குமா இல்லையா? இத வந்து தனக்குள்ள நிகழ்த்தி முடிக்கிறது பேர் ஞானம். போருமா? அந்த குழந்தையே பெரிய ஆளா இருந்து ஞானம் அடைஞ்சதுன்னா இதுதான் பண்ணும். அங்க கர்த்தா வந்து இறந்து கிடப்பான், எந்த வேல்யூஸும் இருக்காது. உணர்ச்சிக்கு பின்னாடி, எண்ணத்துக்கு பின்னாடி நான் பாவம் செயல்படாது, இறந்து கிடக்கும். புரியுதுங்கய்யா? இங்கெல்லாம் வேல்யூஸ். அப்படி ஏதாச்சும் அவர் வந்து நோய்வாய்ப்படுறாரு அப்படின்னா கூட அவரோட பாடி தான் வந்து அஃபெக்ட் ஆகும். அவர் வந்து பாடியை கடந்துடுறாரு. அதனால வந்து அந்த வினை, அதனால வந்து ஒரு துன்புறுத்தலோ ஒரு எந்த ஒரு விஷயமே வந்து அவர் வந்து பாதிக்கவும் செய்யாது. அவர் வந்து அப்பயும் வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருப்பாரு. அதனால அந்த பாடிக்கு வந்து ஜுரம் வந்துருச்சு, இல்லைன்னா எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரி பண்ணிக்கவே மாட்டாரு. ஒரி பண்றதுக்கு அங்க ஆளே இருக்க மாட்டான். ஒரி பண்றதுக்கு ஒரு ஓனர் இருக்க மாட்டான். ஓனர் ஆஃப் த பாடி. பட் தட் மீன்ஸ் he is owning the disease, he is owning the thought of the disease, he has value about disease, he has values about the false life. false life பத்தி தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கிறதுனால தானே false life உண்மை லைஃப் ஆயிடுச்சு அவருக்கு. he is worried. so உடம்புக்கே இறந்துருவோம் நாம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும்னா என்ன? இது செத்த புணம்பா. இது தூங்கும் போது அடியோட ஒண்ணுமே தெரியாது இதுக்கு. அது ட்ரூ ஸ்டேட்ல இருக்கிறது. நம்ம உடம்பு ட்ரூ ஸ்டேட்ல இருக்கிறது எப்ப இருக்குன்னு சொல்றாரு ரமண மகரிஷி. தூக்கத்துல அது நிஜமான அது சொரூபத்துல இருக்கு. அதனோட சொரூபம் என்ன? சடம். சட உடல் நான் என்னாது, செத்த உடல் நான் என்னாது. இப்ப இத பேசுறவனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அகந்தை. இப்பேற்பட்ட ட்ரூத்தை கொடுத்த ஒரே மகான், டைரக்டா ஞானத்தை இன்ஸ்டன்ட்ல கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்த ஒரே பிரபஞ்சத்துல மகான் பகவான் ரமண மகரிஷி. நம்மளாம் ரொம்ப பெருமைப்படணும், நம்மளாம் பாக்கியம் பண்ணிருக்கோம். மிக்க நன்றிங்க ஐயா. நல்லது, சூப்பரா 3 கேள்விக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நல்லது. இப்ப வந்து இங்க ஒரு பப்ளிக் பிளேஸ் தெரியுது, பரவாயில்ல, நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் இப்போ இது வந்து ஒரு இதுக்கு ஆட்பட்டுறீங்களா? சமாதி அனுபவத்திற்கு சகஜ சமாதி முள்ள யாரும் கிடையாதுப்பா.